हेलो स्टूडेंट्स वेलकम टू अवर यूट्यूब चैनल இந்த வீடியோல ரொம்ப ரொம்ப எல்லா மக்களாலும் எல்லா பேரண்டாலும் எல்லா ரிலேட்டிவாலும் நம்பப்படக்கூடிய ஒரு விஷயம் கவர்மெண்ட் எக்ஸாம் வேணும்னா கட்டாயம் லக் இருக்கணும் லக் இருந்தா மட்டும்தான் நம்மளால கவர்மெண்ட் எக்ஸாம் கவர்மெண்ட் ஜாப் வாங்க முடியும் நம்மள்ட்டலாம் லக்கு கிடையாது அதனால நமக்குலாம் கிடைக்காது வேற வேலையை பாரு இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க உங்க லைஃப்லயுமே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஓகேவா சோ நாம இன்னைக்கு ஒரு ரியாலிட்டியை பார்க்க போறோம் கவர்மெண்ட் எக்ஸாம் வேணும்னா இல்ல எந்த ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னாலும் நமக்கு லக் வேணுமா வேண்டாமா இதான் பார்க்க போறோம் ஓகேவா சோ இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க இந்த கம்ப்ளீட்டா பார்த்தாதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும் சோ இந்த இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்த லக்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாதுங்கிறது உங்களுக்கு தெரியும் ஓகேவா ஒரு ரெண்டு பெரிய பர்சனை பத்தி பார்த்தலாம் ஒண்ணு ஜெஃப் பெசாஸ் அமேசானுடைய ஃபவுண்டர் இன்னொன்னு Elon Musk, Tesla and SpaceX-ஓட founder, okay, வா. ஸோ இந்த ரெண்டு பேரோட இயர்லி ஸ்டேஜோடைய இமேஜ் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க அமேசானோடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்படி இருந்துச்சு அண்ட் எலான் மஸ்க் பேபாலை ஃபவுண்ட் பண்ணும்போது அப்போ எப்படி இருந்துச்சு இந்த இமேஜ் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கேன் இது அவங்க ஒரு இப்போ இருக்கிற இப்போ 2021 அவங்க எப்படி இருக்காங்கிறது உலகத்துக்கே தெரியும் உலகத்திலேயே எலான் மஸ்க் ஃபஸ்ட்டு பெரிய பணக்காரர் ஜெஃப் பெசாஸ் ரெண்டாவது பணக்காரர் கரெக்டா ஸோ ஆனால் இவங்க ஒரு 20-25 முன்னாடி அவங்க எப்படி இருந்திருப்பாங்க அவங்க இந்த ஸ்டேஜில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ ரொம்பவே டவுன் ரொம்பவே ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஒரு ரூம் வச்சுக்கிட்டு ஒரு சிஸ்டத்தை வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க amazon.com ஒரு வாலில் ஒரு போஸ்டரை வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணது இன்னைக்கு அமேசானில் இருந்து ப்ராடக்ட் வாங்காத வீடை ஒரு தெருவில் நம்ம வேரல் விட்டு நிறோம் இந்த வீட்டில் அமேசானில் இருந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கினதே கிடையாது நம்ம வேரல் விட்டு நிறோம் அப்போ மீன்ஸ் என்னன்னு பாருங்க எல்லா உலகத்துல எல்லாருமே ஒரு டைம் ஆகிட்ட அமேசான்ல இருந்து ஒரு பொருளாட்டு கட்டாயம் வாங்கியிருப்போம் எலான் மஸ்க்கை பத்தி அவர்கிட்ட இருந்து ப்ராடக்ட் வாங்கலனாலுமே அவரை பத்தி தெரியாத ஆன்லைன்ல யூடியூப் யூஸ் பண்ற பசங்க பர்சன் இருக்கவே மாட்டாங்க ஸோ இதுதான் இவங்க ஒரு 25 முன்னாடி ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இப்போ இருக்கிற 2021 இருக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்திருப்பாங்க கரெக்டா இப்போ இது அவங்களோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இமேஜ் இப்போ அவங்களோட இமேஜை பாருங்க இப்போ அவங்க லைஃப் ஸ்டைல பாருங்க ஸ்பேஸ் எக்ஸ்லேருந்து எடுத்தது எலான் மஸ்கோட டெஸ்லா கார் எப்படி இருக்குங்கிறத பாருங்க அடுத்து இப்போ இருக்கிற டெஸ்லா காரை பாருங்க அவர் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அவர் தந்து சிஸ்டத்தை பாருங்க ஓகேவா இப்போ நம்ம ஜெஃப் பெசாஸோட லைஃப் ஸ்டைலை பாருங்க இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு நாள்ல வந்தது கிடையாது ஓகேவா இப்போ எலான் மஸ்க் அண்ட் நம்மளுடைய ஜெஃப் பெசாஸோட வீட்டு பக்கத்துல இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க அவன் லக்ல வந்துட்டான்ப்பா அவன் லக்ல வந்துட்டான்ப்பான்னு சொல்லுவாங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயத்த ஒருத்தர் ரெண்டு பெர்செப்டிவ்ல பார்ப்பாங்க ஓகேவா இப்போ 4 இருக்குன்னா இப்போ உங்க கண்ணை கட்டியிருக்காங்க முன்னாடி ஒரு யானை இருக்கு அந்த யானைய பத்தி நீங்க கண்டுபிடிக்கணும்னு இருக்காங்க அந்த யானைக்கு சொல்றாங்க 4 இருக்கக்கூடிய விலங்குமாங்க உங்க நாகத்துல என்ன வரும் குதிரை வரலாம் நாய் வரலாம் பூனை வரலாம் கரெக்டா சோ அதை இது இன்னொருத்தர் என்ன சொல்லுவாங்க அதுக்கு நீளமான வால் இருக்கும்பாங்க சோ அவங்க என்ன சொல்லலாம் அவங்க வேற ஒரு அனிமல் சொல்லுவாங்க கரெக்டா சோ இதுதான் உங்க லைஃப்ல இப்போ எலான் மஸ்கோட லைஃப்லயும் ஜெஃப் பெசோஸோட லைஃப்லயும் அவங்க பட்ட கஷ்டங்கள் தான் அவங்களுக்கு சக்சஸா வந்திருக்கு அதே இது குறை சொல்றவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ரிலேட்டிவ் அவங்க பெர்செப்டிவ்ல எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா அவங்க லக்ல வந்துட்டாம்பான் இருக்கும் இந்த நம்பரை பாருங்க ஒருத்தருக்கு 9 தெரியுது ஒருத்தருக்கு 6 தெரியுது கஷ்டப்பட்டு உழைச்சவங்களுக்கு ஒன் பாயிண்ட்ல சக்சஸ்னு வரும் தெரியுமா அதாவது ஒரு பாயிண்ட்ல 1-2 கஷ்டப்பட்டு முழுக்க முழுக்க முழு மூச்சா படிச்சிருப்பாங்க அவங்களுக்கு செலக்ட் ஆகி ஜாப் ஜாயினிங் லெட்டர் வாங்கினாங்க தெரியுமா அது அவங்களுக்கு சக்சஸ் அவங்கள குறை சொல்லணும் அவன் ஒண்ணுமே பண்ண மாட்டான் அதே இது பக்கத்து வீட்டுக்காரங்க ரிலேட்டிவ் அவங்க என்ன சொல்லுவாங்க அவன் லக்ல வாங்கிட்டான்பா வீட்டுல சும்மாவே இருந்தான் சோ லக்ல வாங்கிட்டான் இதுதான் மேட்டர் இதுதான் லக்குக்கும் சக்சஸ்க்குமான டிஃபரன்ஸ் என்னன்னா சக்சஸ்ங்கிறது உண்மையா உழைச்சவன் சொல்லக்கூடிய வார்த்தை லக்கு தான் தேவைன்னு சொல்றது உண்மையா உழைக்க இன்ட்ரெஸ்ட் இல்லாதவன் கஷ்டப்படவே இன்ட்ரெஸ்ட் இல்லாதவன் இடையில முன்னேறும் நினைப்பான் தெரியுமா குறுக்கோளில முன்னேறும்னு நினைப்பான் தெரியுமா அவன் சொல்ற வார்த்தை லக்கு உண்மையா உழைக்கிறவன் சக்சஸ் அதுதான் மேட்டர் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்கனாலே லக்கு தேவைன்னு எல்லாருமே சொல்றாங்க அதுக்கு காரணம் என்னன்னா இந்த இமேஜ் தான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்ஸ்க்கு 100 அப்ளை பண்றாங்கன்னு வச்சுக்கிடுமே ஒரு எக்ஸாம்ஸ்க்கு அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு 100 ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அதில் 30 ஃபுல் ஹார்ட் ஒர்க்கையும் போடுவாங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்கை போடுவாங்க முழுக்க முழுக்க அதே இதை படிப்பாங்க அவங்க ஜாப் பாயிண்ட் போவாங்க ஆனால் மிச்சம் இருக்க 70 என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் சொன்னாங்கன்னு ஜாயின் பண்ணுவாங்க வீட்டில் சொன்னாங்க ஜாயின் பண்ணால் படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்காது கரெக்டாக மிச்சம் அந்த 70 எப்படி இருப்பாங்கன்னா 70 எப்படி 30 அப்படியே தான் இருப்பாங்க எனக்கு நான் இந்த கவர்மெண்ட் ஜாப் வேணும் எனக்கு கமிட்மெண்ட் இருக்குது ஃபுல் ஃபோக்கஸோட
ஃபுல்லா உட்காந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, கிடைக்கிறத படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மிச்சம் இருக்க 70 பேர் எப்படிலாம் இருப்பாங்க தெரியுமா? தான் ஃப்ரெண்டு சேர்ந்தான் ஜாயின் பண்றது, இன்னொன்று எப்படின்னா தன்னோட ஃபேமிலியில சொன்னாங்கன்னு ஜாயின் பண்றது, இன்ட்ரெஸ்டே இல்லாம ஜாயின் பண்றது. அப்ப அந்த 70 பேர் என்னது, 70 பேருக்கு சக்சஸே கிடைக்க போறதுல. ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும், ஒரு தாகம் வேணும், தண்ணி தவிச்சா தண்ணி குடிக்கணும், தாகம் வேணும். அதே மாதிரி இந்த வேலை வேணும்னு ஒரு தாகம் வேணும், தாகம் வேணும். அந்த தாகம் இருந்தா மட்டும்தான் உங்களால சக்சஸ் ஆக முடியும். இப்போ உலகத்துல எப்பவுமே மெஜாரிட்டி சொல்றதுதான் வந்து உண்மையா போகும், கரெக்டா? இப்போ ஒரு 100 பேர் சொல்றதுதான் உண்மையாகும், 10 பேர் சொல்றது பொய்ன்னு தான் நினைப்பாங்க, கரெக்டா? அதேதான் இந்த 30 பேர் சொல்லுவாங்க, நான் நல்லா ரொம்ப ஃபோக்கஸோட படித்தேன், அதனாலதான் வெடிச்சு ஜெயிச்சேன், இந்த ஜாப்ல ஜாயின் பண்ணேன், ஜாயினிங் லெட்டர் வந்து சொல்லுவாங்க. ஆனால் அந்த 70 பேர் இருந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நீ படித்த இன்ஸ்டியூஷனில் தான் நானும் படித்தேன், அப்போ நான் ஏன் செலக்ட் ஆகலை? அதாவது ஒரு இது உங்களுக்கு இந்த பதிலே தெரிஞ்சிருக்கும், கரெக்டா? உண்மையாக உழைச்சா சக்ஸஸ் வரும். சும்மா உட்காந்துட்டே இருந்தால் இந்த 70 பேர் நாளைக்கு 700 மாறும், 7000 மாறும், 7 லட்சம் ஆகும், 70 லட்சம் ஆகும், 7 கோடி ஆகும். இந்த 7 கோடி தான் ஒவ்வொருத்தருக்கா போய், அதெல்லாம் லக்கு வேணும்ப்பா, லக்கு வேணுமா? இந்த இப்போ 70 பேர் ஒரு 100 பேர்கிட்ட சொல்கிறாங்க, என்னவாகும்? 10 பேர்கிட்ட சொல்கிறாங்க, 700 ஆகும். அந்த 700 பேர் சொல்கிறாங்க, அத்தை பையன் ஒருத்தன் படித்தான், லக்கு தான் வேணுமாப்பா, உன் பையனை படிக்க வைக்காதப்பா, இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, கரெக்டாக? சத்தியமாக இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது லக்குன்றதே சொல்கிறான் தெரியுமா, அவன் தன்னோட லைஃப்பில் உண்மையாக உழைச்சிருக்க மாட்டான், அதுதான் மெயின். அந்த 30% ஜெஃப் பெசாஸு, எலான் மஸ்க்கு இவங்கெல்லாம் வந்து ஜெயிச்சதுக்கு காரணம் உண்மையாக உழைச்சது. மிச்சம் அந்த 70% உலகத்திலேயே ரொம்ப ஃபேமஸானவரை யார் சொல்லுவீங்க? ஒரு ஆக்டர் சொல்லுவீங்க, இப்போ அமிதாப் பச்சன் சொல்லுவீங்க, ரஜினி சொல்லுவீங்க, விஜய் சொல்லுவீங்க, அஜித் சொல்லுவீங்க. ஸோ இருக்க பணக்காரங்களில் பெரிய ஆட்கள்லாம் என்ன சொல்லுவீங்க? நம்ம முகேஷ் அம்பானி சொல்லுவீங்க, அதானி சொல்லுவீங்க, அகர்வால் சொல்லுவீங்க, இவங்கள சொல்லுவீங்க. இப்போ ஸ்போர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி, பென் ஸ்டோக்ஸு, லூயிஸ் ஹேமில்டனு இவங்கள சொல்லுவீங்க, ரோஜர் பெடரர். இவை ஏன் உலகத்தில் எத்தனை கோடி பேர் இருக்காங்க, ஆனால் அத்தனை கோடி பேரில் வெறும் 120 பேர் ஒரு 100 பேர் தானே உங்கள் ஞாபகத்துக்கு வருது, உங்கள் ஞாபகத்துக்கு வருதுன்னா ஒரு 50 பேர் தானே வருது. யார் இந்த 50 பேர்? உண்மையாக உழைச்சவங்க. இப்போ கிரிக்கெட்டை பார்க்குறீங்க, ஐபிஎல் பார்க்குறீங்க, ஐபிஎல்ல ஒவ்வொரு டீம்லையும் 30 பேர் 40 பேர் இருக்காங்க, ஆனால் லாடுறது 11 பேர் தான். அந்த லாடுற 11 பேர்ல ஒருத்தர் தான் நேஷனல் டீமுக்கு செலக்ட் ஆகிறாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம நட்ராஜன், நம்ம சூரியகுமார் யாதவ், அடுத்ததுக்கு இஷான் கிஷன், இவங்கெல்லாம் செலக்ட் ஆகிறது போகிற காரணம் என்னன்னா உண்மையாக உழைக்கணும். சும்மா போய் உட்காந்து உட்காந்து பார்த்துட்டு வர்றனால சக்சஸ் கிடைக்காது. லக்குங்கிறது இன்னையிலேருந்து தெரிஞ்சுக்கோங்க, லக்குன்றத யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தன்னோட லைஃப்பில் எதுவுமே ஃபுல் ஃபோக்கஸோட கான்சன்ட்ரேஷனோடைய அர்ப்பணிப்போட செஞ்சிருக்க மாட்டாங்க. இப்போ தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் அந்த 30 இருக்கணுமா 70 இருக்கணுமாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, உங்கள்கிட்ட விடுறோம். அந்த 30 இருக்கணுமா 70 இருக்கணுமா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ லக்குன்றது வேறு ஒன்றுமே கிடையாது. லக்குன்றது என்னது, நீங்கள் உண்மையாக ஹார்ட் ஒர்க் போட்டு உழைச்சி ஜெயிக்கிறது, இன்னொருத்தனுடைய பார்வையில் உங்களை அடிமையாக நினைக்கணும், உங்களை அடிமையாக கீழே வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறவன் வாயிலிருந்து வர்றதான் லக்கு. நீங்கள் அவனை அடித்து நீங்கள் ஜெயிச்சு வாரீங்க தெரியுமா, ஒரு பொசிஷனுக்கு வாரீங்க தெரியுமா, அதுக்கு பேர் தான் சக்ஸஸ். எக்ஸாம்பிளுக்கு அசுரன் படத்தில் சிவசாமி சிதம்பரத்துக்கிட்ட சொன்னது சக்ஸஸ்க்கான வழி. ஆனால் வடக்கூறான் சிவசாமியமும் அவனோட பசங்களையும் அடிமையாக வச்சுக்கணும்னு நினச்சது லக்கு. இவ்வளோ தான் மேட்டர், ஓகேவா? லக்குன்றது ஒரு விஷயம் கிடையவே கிடையாது, நீங்கள் தான். நீங்கள் 30 இருக்கணுமா 70 இருக்கணுமா நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.